Hi friends, welcome to Builders Bike YouTube channel. Nama channel la Revit software related tutorials paathirukkom. Adhula innikku enna paaka porom pathinga how to use modify tools in Revit. Adhavadhu Revit la iruka modify tools e eppadi use pandradhenna paaka porom. Vaanga idha patti detail ah video la paakalam. So friends, nama innikku enna paaka porom pathinga Revit la iruka modify tools dhaan paaka porom. So adhukku enna pannalana first or valve varinjikalam. Sound connector la iruka na level 2 la set pannikiren. So wall konja cross aga irukku normal straight ah varikiren so rendu wall adha split pandra mari oru wall varinjirken so ipa pathina na vandu ஒரு டோரோ எடுத்து fix பண்ணிக்கிறேன் சோ இதுல ஒரு டோர் இதுல ஒரு டோர் ரெண்டு டோர் ரெண்டு இடத்துல இருக்கு சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம modify toolsல ஓவர் டூலா பார்க்க போறோம் சோ modify toolல ஃபர்ஸ்ட் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா align சோ align-ல பாருங்க சோ இப்ப இந்த டோர் இங்க இருக்கு நான் இத செலக்ட் பண்ணிட்டேன் பேஸ் லைனா சோ அடுத்துதா இந்த டோர் ஃபர்ஸ்ட் லைன் பண்றேன் ஃபர்ஸ்ட் வந்து அலைன் பேஸ் லைன் செலக்ட் பண்ணிட்டேன் அடுத்துதா இந்த டோர் செலக்ட் பண்ணீங்கனா அதுக்கு நேரா வந்துரும் அதே மாதிரி இப்போ இந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு இத செலக்ட் பண்ணீங்கனா பாருங்க அதுக்கு நேரா போய் அலைன் ஆயிச்சு சோ இதான் அலைன் டூலோட யூஸ் சோ இப்போ ஏதாச்சும் ரெண்டனோ திரும்ப காட்டறேன் பாருங்க டோர் எடுத்து இதுல ஒரு டோர் இங்க ஒரு டோர் ரெண்டு டோர் வச்சிட்டேன் சோ அலைன் டூல் எடுக்கறேன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த டோர் செலக்ட் பண்ணிட்டேன் அடுத்ததா இந்த டோர் செலக்ட் பண்ணுறேன் ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு டோரும் அலைன் ஆயிடுச்சு அதே மாதிரி இப்போ இந்த ரெண்டு லைன் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு இந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு அப்புறமா இந்த லைன் செலக்ட் பண்ணுறேன் ரெண்டு லைனும் அலைன் ஆயிடுச்சு இதுதான் அலைன் டூலோட யூஸு அடுத்து பார்த்திங்கன்னா மூவ் டூல் ஸோ மூவ் டூல் எதுக்குன்னா இப்போ இந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துட்டு எங்கே வேணுமோ தூக்கி மூவ் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க இப்போ இந்த லைன் இங்கே மூவ் ஆயிடுச்சு இது வந்து ஆக்சுவலாக வாலு ஸோ இப்போ இந்த வால் வந்து இங்கே மூவ் ஆயிடுச்சு இதுதான் மூவ் டூலோட யூஸு அடுத்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா காப்பி டூல் ஸோ இப்போ நான் இந்த டோரை காப்பி பண்ணிட்டேன் காப்பி பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துட்டு மூவ் பண்ணி எங்கே வேணால் பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ பேஸ்ட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் ஏன்னா வாலுக்கு வெளியே நம்மளால் பேஸ்ட் பண்ண முடியாது அதனால தான் அங்கே வந்துச்சு ஸோ இப்போ நான் பேஸ்ட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ திரும்ப காப்பி பண்ணால் காப்பி செலக்ட் பண்ணிட்டு எதை செலக்ட் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு பேஸ் பேன் செலக்ட் பண்ணிட்டு மூவ் அவ்வளோதான் ஸோ இதுதான் காப்பி டூலு அடுத்து இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்செட் ஸோ ஆஃப்செட்னால் நமக்கு என்னென்னு தெரியும் ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணும் ஸோ 10 feet ஸோ 10 feet ஆஃப்செட் ஆயிடுச்சு ஸோ இதுதான் ஆஃப்செட்டு அடுத்து இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டு ஸோ இந்த வாலை நம்ம ரொட்டேட் பண்ணலாம் செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துட்டு ஆங்கிள் கேட்குது 180 degrees என்ட்டர் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேஸ் லைன் செலக்ட் பண்ணுவாங்க ஆங்கிள் 180 ஸோ ஆக்சுவலாக 180 degreesனா அப்படியே ஆப்போசிட்டாக வருது அதனால தான் நமக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரில ஸோ இப்போ நம்ம 90 degrees கொடுக்கலாம் ஆங்கிள் 90 ஸோ இப்போ பாருங்க டிஃப்ரென்ஸ் தெரியுதா ஸோ இப்போ நம்ம மோட்டர் யூஸ் பண்ணி இதை அப்படியே மூவ் பண்ணி தூக்கி இங்கே வச்சுக்கலாம் ஸோ இதுதான் இப்போ நம்ம ரொட்டேட் டூல் மூவ் டூல் காப்பி டூல் அலைன் அண்ட் ஆஃப்செட் இதுகளும் பார்த்துருக்கோம் அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா மிரர் ஸோ மிரர் இதுவே என்னென்னு பார்த்தீங்கன்னா மிரர் வந்து பிக் ஆக்சிஸ் ஸோ ரிவர்ஸ் த பொசிஷன் ஆஃப் செலக்டட் எலிமெண்ட்ஸ் ஸோ நான் இப்போ இந்த இதை செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தேன்னா அப்படியே பாருங்கள் அப்படியே இன்னொன்று பக்கத்துலேயே மிரர் ஆயிடுச்சு தெரியுதா உங்களுக்கு முன்னாடி ஒன்று ஒன்று இருந்துச்சு இப்போ ரெண்டு ஆயிடுச்சு இப்போ இந்த டோர் இருக்குது இதை நான் மிரர் பண்ணுறேன் ஸோ செலக்ட் பண்ணிட்டு என்டர் ஆகலாம் ஸோ இப்போ பாருங்கள் மிரர் ஆயிடுச்சு ஸோ இதுவே மிரர் ட்ரா ஆக்சிஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் ஸோ இந்த வாலை செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துட்டேன் ஸோ நான் ஒரு ஆக்சிஸ் வரைகிறேன் அதுலேருந்து அப்படியே மிரர் ஆகுது பாருங்கள் ஸோ நான் இந்த ஸ்டேட்டுக்கு வரைஞ்சேன் ஸோ அதனால் அப்படியே இந்த சைடு மிரர் ஆகிருக்கு
அதுவே நான் எப்படி வரைஞ்சிருந்தேன்னா மேலே மிரர் ஆகும். ஸோ இதுதான் மிரர் டூல். அடுத்திருக்கிறது ட்ரிம் எக்ஸ்டெண்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் மாடிஃபை டூல்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ட்ரிம். ஸோ ட்ரிம் எக்ஸ்டெண்ட் டு கார்னர், அதாவது ஒரு கார்னரில் ட்ரிம் பண்ணுறது. ஸோ இந்த கார்னர் எனக்கு எந்த கார்னர் வேணாமோ அதை தவிர மற்ற ரெண்டையும் செலக்ட் பண்ணுறேன். ஸோ கீழே இருந்தது டெலீட் ஆகிடுச்சு. நல்லா பாருங்கள், இது டூலை செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இந்த லைன் செலக்ட் பண்ணுறேன், அப்புறமா இந்த லைன் செலக்ட் பண்ணுறேன். ஸோ கீழே இருக்கிறது டெலீட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் ட்ரிம் பை கார்னர் 1, 2. ஸோ கார்னர் டெலீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ திரும்ப இதை வச்சுக்கிறேன். ஸோ அடுத்த டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரிம் ஆர் எக்ஸ்டெண்ட் சிங்கிள் எலமெண்ட், அதாவது ஒரு டென்னோ ஒரு எலமெண்ட்டை மட்டும் ட்ரிம் பண்ணுறதுக்கோ இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கோ யூஸ் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், நான் இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு இந்த லைன் செலக்ட் பண்ணுறேன், திரும்ப இதை செலக்ட் பண்ணுறேன்னா இந்த ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இதுதான் எக்ஸ்டெண்ட் சிங்கிள் ஆப்ஜெக்ட். இப்போ அடுத்ததை செலக்ட் பண்ணேன்னா என்னால் பண்ண முடியாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ட்ரிம் எக்ஸ்டெண்ட் அதை பார்த்துட்ருக்கோம். இதில் என்ன ட்ரிம் வேணும்னா, இது வந்து சிங்கிள் ஆப்ஜெக்ட் மட்டும்தான் ஒரு டைமில் பண்ண முடியும். அதாவது பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட், செகண்ட் ஆப்ஜெக்ட், திரும்ப இதை செலக்ட் பண்ணி இது கூட ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஜாயின் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் இதை ஜாயின் பண்ணனாலும் அதே மாதிரி தான் செலக்ட் பண்ணணும். ஒவ்வொன்றா இருந்த செலக்ட் பண்ணுறப்போனா அதுக்கு நான் வந்து ட்ரிம் ஆர் எக்ஸ்டெண்ட் மல்டிபிள் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறேன். பாருங்கள், 1, 2. ஸோ ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டேன், இங்கே இருந்ததோ அதையும் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த இது ஜாயிண்ட் ஆகிடுச்சு. அதே டைமில் நான் கீழே உள்ளதையும் செலக்ட் பண்ணுறேன், சிங்கிள் இதுலேயே நான் ஜாயிண்ட் ஆகுது. ஸோ அதுக்கு தான் இந்த டூல் யூஸ் ஆகுது. இங்கே பாருங்கள், எத்தனை வேணால் ஒரே டைமில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் டுமார் செலக்ட் பை டுமார் எக்ஸ்டெண்ட் மல்டிபிள் எலமெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஒரே டைமில் ஒன்றே ஒன்று தான் பண்ணுவோம். இது வந்து ஒரே டைமில் எல்லாத்தையுமே எத்தனை லைன்ஸ் இருந்தாலும் அதையும் ஜாயின் பண்ணுவோம். ஸோ இதுதான் இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ இன்றைக்கி இவ்வளோ போதும். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். அப்படி இல்லைனா கீழே இன்ஸ்டா ஐடி இருக்குது, அதில் மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் இதுக்கு முந்தைய ஆட்டோகேட் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கலன்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதில் போய் பாருங்கள். இதுக்கு முந்தைய ரிவீட் வீடியோஸ் பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இனி வரப்போகிற வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.